அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீம் அஞ்சன கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசய ஹனுமந்த முபாஸ்மகே. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 16 வகையான செல்வங்களை பெற்று தரக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான ஒரு விரத வழிபாடு. ஏன்னா இது வந்து திருவோணம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய செல்வங்களை 16 வகையான செல்வங்களாக பிரிக்கி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விரத அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இதை வந்து நம்ம சரிவர செஞ்சாவே நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய செல்வ தடைகள் எல்லாம் நீங்கி 16 வகையான செல்வங்களை பெற முடியுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கைக்கு வரும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய விஷயம். பாதி பார்த்துட்டு பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு போகும்பொழுது எதுவுமே உங்களுக்கு புரிய வராது. ஸோ சிம்பிளாக ஸ்கிரிப்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக செல்வ வளமானது உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த தசாவதாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாமன அவதாரம் வந்து ரொம்ப மிக முக்கியமான அவதாரமாக சொல்லப்படுகின்றது. இந்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்வதால், அந்த ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓணம் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது நமக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் மேற்கொள்வது வந்து பார்த்திங்கன்னா திருவோண விரதமாக சொல்லப்படுகின்றது. இந்த பெருமாளுக்கு உரிந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகின்றது. திருவோண விரதத்தை வந்து ஒரு முறை வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுஷ்டித்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அனைத்து விதமான பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு நியதியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், வீடியோவை முழுசாக கேளுங்க. 27 நட்சத்திரங்களில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் இவ்விரண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா திரு அப்படிங்கிற அந்த அடைமொழியோட கூப்பிடக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது, மதிப்பிற்கக்கூடிய நட்சத்திரமாக சொல்லப்படுகின்றது. உப்பிலியப்பன் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயனுடைய மகளாக இருக்கக்கூடிய பூமாதேவியை வந்து பார்த்திங்கன்னா மணந்து பெண் கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போது அவரை மனம் முடிந்து ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் சொல்லப்படுகின்றது. எனவே வந்து பார்த்திங்கன்னா உப்பிலியப்பன் பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அந்த பெருமாளுடைய வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகத்தை பெற திருவோண நட்சத்திரம் விரதம் இருந்து அனைவரும் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். மிக எளிதாக வீட்டிலேயே கடைபிடிக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திர விரதத்தை வந்து ஏதாவது ஒரு நாளில் கூட நீங்கள் கடைபிடிக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தோஷம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. சந்திர தோஷம் அப்போது சந்திர தோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரற்ற நிலையில் இருக்கும். அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மைண்டு டிசாஸ்டர் ப்ராப்ளமாக இருப்பாங்க, தைரியம் இல்லாமல் இருப்பாங்க, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க, பதற்றத்தில் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் வந்து பெருமாளுக்கு வந்து விரதம் இருந்து இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை மனபயங்களும் நீங்கி மனக்குழப்பங்களும் நீங்கி மன தெளிவும் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ செல்வான வாழ்க்கை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். எப்பப்போ சார் செய்யலாம் அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் இதில் நீங்கள் ஃபாலோ செஞ்சாலே போதும். நிச்சயமாக சந்திரனுடைய அருளை பரிபூரணமாக பெறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மன உறுதியுடன் போராடி வெற்றியை கொள்ள முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ மாதம் மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. திருவோண நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய முந்தைய நாள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் நைட்டு ஒரு 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாளைக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்னா நைட்லேருந்து நீங்கள் ஒரு நைட்லேருந்து உண்ணாவிரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய மந்திரங்களை உச்சரிப்பது, விஷ்ணு சகஸ்திரநாமம் படிப்பதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி மறுநாளுக்கு அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு அது பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கெல்ல பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாற்றி வழிபடுறது, கோவிலுக்கு செல்ல போக முடியாதவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை சாற்றி வழிபடுவது, துளசி தீர்த்தத்தை வைத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எப்படி கோயிலில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி துளசி தீர்த்தத்தை வச்சு நீங்கள் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் துளசி தீர்த்தத்தை குடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதியம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்த்தக்கூடாது, ரொம்ப முக்கியம். உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டால்
உப்பிலியப்பனுடைய பெருமாளுடைய அருள்வாசி பரிபூரணமாக கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோவிலில் போய் பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா அதில் எந்த ஒரு இதுலையுமே உப்பு இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போது உப்பு சேர்க்காமல் உணவு தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு மாலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நெய்விலக்கு ஏற்றி மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்யுங்கள். அதே மாதிரி இரவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பால் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். இப்படி தொடர்ந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வழிபாடு செய்வதும் நோய்கள் அனைத்தும் குணமாகும். இப்படி இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நோய்கள்லேருந்து விடுபடம் செய்ய முடியும், அதாவது விடுதலை பெற முடியும். அதே மாதிரி மதிய வழிபாடு செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அத்தனை செல்வங்களை நம்ம பெற முடியும். காலையில் மத்தியானம் சாயங்காலம் அந்த மூணு வேளை பூஜை செய்யும்பொழுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரவில் நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா முக்தி பேர் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இவ்வாறு திருவோண நட்சத்திர விரத வழிபாடை வந்து யார் ஒருவர் சரிவர செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்தி பேர் செல்வங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய விதிப்பயன் வினைப்பயன் அத்தனையும் மாறி நல்வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.